கணவர் செல்போன் வாங்கி தராததால் மனமுடைந்த மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சென்னை கொடுங்கையூர் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சதீஷ்குமார் பூர்ணிமா தம்பதிகளுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகும் நிலையில் பூர்ணிமா புதிதாக செல்போன் ஒன்றை வாங்கி தருமாறு கணவரிடம் கேட்டதாக தெரிகிறது. ஆனால் செல்போன் வாங்கி தர மறுத்ததோடு பூர்ணிமாவை சதீஷ்குமார் கடுமையான வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த பூர்ணிமா மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பணி முடிந்து வீடு திரும்பிய சதீஷ்குமார் மனைவி தூக்கில் தொங்கியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து கதறி எழுந்தார். இதையடுத்து போலீசார் பூர்ணிமாவின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.